ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து, அதாவது உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைச்சி கொடுக்குறக்கான ஒரு அருமையான ட்ரிங்க் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இந்த ரெமெடியை நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் குடிச்சிட்டு வரப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடியை ரெடி பண்ணியிருக்கேன், எந்த பக்குவத்தில் ரெடி பண்ணியிருக்கேன், இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ உங்கள் உடம்பில் அந்த கொழுப்புகளை வந்து எப்படிலாம் கரைச்சி கொடுக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு இதில் என்ன பொருட்கள் சேர்ந்துருக்கேன், இதை நீங்கள் குடிச்சிட்டு வரப்போ என்ன ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரியும். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனாமிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம் புது வீடியோக்களை உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்களை போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காண்டி நான் எடுக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம உடல் எடையை நல்லா மலமலன்னு குறைக்கிறதுக்கான ஒரு அருமையான வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பண்ணக்கூடிய இந்த ரெமெடியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ட்ரிங்கை ஃபாலோ பண்ணுறப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன், எந்த பக்குவத்தில் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் இதில் நான் வந்து என்ன பொருள் சேர்த்து இந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு முழுசாக தெரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெமெடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இப்போ அதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நான் எடுக்கக்கூடியது இங்கே பாருங்கள், தக்காளி தான் எடுத்திருக்கேன். இந்த தக்காளியை நம்ம பயன்படுத்தி தான் நம்ம அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த ரெமெடி வந்து பார்க்க போகிறோம். இதை வந்து நம்ம வெயிட் லாஸில் இந்த தக்காளியை பயன்படுத்தி அந்த ரெமெடி ப்ரிப்பேர் பண்ணி குடிச்சிட்டு வரப்ப நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கை கொழுப்பு, இடுப்பு கொழுப்பு, பின்பக்க சதை அப்படின்னு சொல்லி எல்லா கொழுப்புகளையும் கரைச்சி நம்மளை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக இந்த தக்காளி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து தக்காளியை வந்து ஒரு ஹைலைட்டான பொருளாக எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஹாஃப் தக்காளி வந்து போதுமானதாக இருக்கும். ஹாஃப் தக்காளியை மட்டும் எடுத்து நல்லா இந்த மணிக்கு, அப்போ தான் அந்த ஜூஸ் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும். நல்லா இந்த மாதிரி ஓட்ட போட்டு விட்டுக்கோங்க, அப்போ தான் அந்த சாறு வந்து நல்லா நமக்கு கிடைக்கும். ஓட்ட போட்டாச்சு இல்லையா? இப்போ என்ன செய்யணும்னா, ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு தண்ணி, நார்மலான வாட்டரே போதும். இங்கே பாருங்க, ஒரு ஹாஃப் கிளாஸ்க்கு தண்ணி எடுத்துக்கணும் வச்சுருக்கேன். அதில் நம்ம தக்காளியோட ஜூஸை வந்து நல்லா புளிஞ்சு விட்டுக்கலாம். நல்லா புளிஞ்சு விட்டு இப்போ ஒரு 2 நிமிஷம் உள்ளே போட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கழிச்சு நான் வாங்கி சொல்றேன். 2 நிமிஷம் ஆயிடுச்சு இல்லையா? இப்ப அந்த தக்காளியோட சாறு மட்டும் விட்டுட்டு தக்காளி பழத்தை எடுத்துடலாம். அதோட சாறு எல்லாம் நல்லா உள்ள இறங்கிக்கும். நல்ல ஒரு அருமையான பக்குவத்துல நமக்கு தக்காளி ஜூஸ் வந்து இதோட எசன்ஸ்லாம் உள்ள இறங்கி இதாயிடுச்சு. அடுத்து நம்ம இது கூட சேர்க்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, பாருங்க, தயிர் தான் ஆட் பண்ண போறோம். தயிரை வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்த்து நம்ம அந்த வெயிட் லாஸ்க்கான அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி நல்ல ஒரு ஒல்லியான தோட்டத்துக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த தயிர் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் தயிர் எடுத்திருக்கேன். இப்போ ஒரு 2 டேபிள்ஸ்பூனுக்கு தயிரை வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். தயிரை நல்லா சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. தயிரை சேர்த்துட்டு நல்லா அதோட எசன்ஸு எல்லாமே நல்லா இதாக இருந்துச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கன்னா, நல்லா எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கி நமக்கு ஒரு அருமையான பக்குவத்தில் கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது சோம்பு தான் ஆட் பண்ண போகிறோம். சோம்பு வந்து பார்த்தீங்கன்னா, இது கூட சேர்த்து நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி சிறுநீர் மூலமா வெளியேற்றி கொடுக்குறதுக்கு இந்த சோம்பு வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நான் சோம்புவையும் ஆட் பண்ண போகிறேன். இப்போ ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு சோம்புவையும் நல்லா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மணிக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அதோட அந்த இதெல்லாம் உள்ளே இறங்குறதுக்கு கரெக்டாக இருக்கும். அடுத்து சோம்புவை தொடர்ந்து நம்ம எடுக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள்,
பட்டை தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பட்டையோட அந்த இது எடுத்திருக்கேன். இது பட்டையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொடி ஃபார்ம்லேயோ இல்லை ஒரிஜினல் பட்டையோ சேர்த்து நம்ம வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த பட்டை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெண்டு பட்டையே எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோக்கி எடுத்து பட்டையை நல்லா பொடி பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு பொடி வச்சுருந்தீங்கன்னா சேர்த்துக்கோங்க, நான் இன்றைக்கி ஒரிஜினல் சேர்க்கணுங்கிறதுக்காக நான் சேர்க்குறேன். நல்லா பொடி பண்ணுறது கொஞ்சம் நார்மலாக போகும். இந்த மணிக்கு பக்குவத்தில் பொடி பண்ணி அப்போ தான் அது எசன்ஸ் இறங்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே எடுத்து உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பட்டையோட இது எல்லாமே உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகும். பின்னா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது கூட நம்ம சேர்க்கக்கூடியது ஓமம் ஆட் பண்ண போகிறோம். ஓமம் வந்து பார்த்தீங்கன்னா இது கூட சேர்க்குறப்ப பொதுவாக ஓமம் வந்து சளி இருமல் இந்த மணிக்கு தொந்தரவை விரட்டி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வெயிட் லாஸில் நம்ம பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை கரைச்சி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த ஓமம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நான் ஓமத்தையும் எடுத்துருக்கேன். இப்போ ஒரு ஹாஃப் டீஸ்பூனுக்கு ஓமத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மணிக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுருக்கலாம். நல்ல ஒரு அருமையான பக்குவத்து கிடச்சிட்ருக்கு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இது கூட நம்ம சீரகம் தான் ஆட் பண்ண போகிறோம். சீரகம் வந்து பார்த்திங்கன்னா இது கூட சேர்க்குறப்ப கண்டிப்பாக நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் சீரகத்தை பார்த்திங்கன்னா நைட்டே நம்ம தண்ணியில் நல்லா ஊற போட்டுட்டு அந்த தண்ணியை நம்ம காலையில் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல வந்து கொழுப்புகள் எதுவுமே இருக்காது. கொழுப்புகளை கரைச்சி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த சீரகம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நல்ல கொழுப்புகளை வந்து கரைக்கிறக்காண்டி தான் சீரகத்தையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இன்னும் இது கூட ரெண்டு பொருள் இருக்குது, அது என்னங்கிறத இப்போ நம்ம கன்ஃபியூஷனாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதினா தான் ஆட் பண்ணுறோம். புதினா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு உடம்பில் இருக்கக்கூடிய அந்த கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு இந்த புதினா வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி அதுக்காண்டி தான் நம்ம ரெமெடியில் நான் வந்து புதினா இலைகளையும் நல்லா ஆட் பண்ணிட்டுருக்கேன். இங்கே நல்ல ஒரு அருமையான பக்கத்தில் நமக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு ஃபைனலாக இது கூட நீங்கள் கல் உப்பு ஆட் பண்ணி நீங்கள் குடிக்கணும்னு விருப்பப்பட்ட உப்பு சேர்த்துக்கலாம். இல்லை அப்படின்னா தேன் நாட்டு சக்கரை இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றுனாலும் தாராளமாக சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நீங்கள் குடிக்கிறப்ப கண்டிப்பாக உங்கள் உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைச்சி கொடுக்கும். இதை சேர்த்துட்டு புதினா இலையை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் இதை அப்படியே உள்ளே ஊற விடுங்க. ஊற விட்டுட்டு நீங்கள் இன்னொரு கிளாஸில் வடிகட்டிட்டு உப்போ இல்லை நாட்டு சக்கரையோ தேனோ இதில் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கண்டிப்பாக அந்த பொருட்கள் எல்லாமே நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய கொழுப்புகளை வந்து கரைச்சி கொடுக்குறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு வாங்க. உங்கள் உடம்புல இனிமேல் கொழுப்புகளை வந்து எதுவுமே சேராமல் தடுத்து உங்களை ஒரு ஒல்லியான தோற்றத்துக்கு மாற்றி கொடுக்குறதுக்கு கண்டிப்பாக இந்த வெயிட் லாஸ்க்கான இந்த ரெமெடி வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் பண்ண இந்த ரெமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை டச் பண்ணுங்கள். நீங்கள் பெல் பட்டனை டச் பண்ணிங்க அப்படின்னா தான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வந்து சேரும். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.